கண்ணா, நாளைக்கு உனக்கு ஏதாவது எக்ஸாமா? நேத்தில இருந்து விழுந்து விழுந்து படிக்கிற நம்ம எல்லாருக்கும் தான் அம்மா, இதுக்கு முன்ன ஃபெயில் ஆயிட்டோம்ல. ஆனா இந்த முறை அப்பாவோட டென்ஷன் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன். நீங்க சும்மா கவனிச்சுருங்க. வந்துட்டீங்களா? ஓ, இந்தாமா இதபடி. அப்பா கொஞ்சம் கேளுங்களேன், உங்ககிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா பா, உட்காருப்பா. காலேஜ்ல எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகேப்பா. உங்களுக்கு தெரியும், போன வருஷம் நமக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு. பயிரெல்லாம் காஞ்சி போய் அதையெல்லாம் பிடிங்கி வெளியே போட்டோம். அதை பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அதை பத்தி நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம நாசமா போயிருப்போம். இப்ப என்ன அதை பத்தி கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. பயிர்கள் காஞ்சு போனது காரணம் அதுக்கு தேவையான போஷாக்கு அப்புறம் தண்ணி ரெண்டையும் அதோட வேர் வரைக்கும் போக விடல. போக விடலையா? யார் அது? இது மறைந்திருக்கும் எதிரி. அது பயிர்களோட வேர் பகுதியில் இருக்கும். பயிர்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். ஒட்டுண்ணி நூறு புழுன்னு சொல்லுவாங்க. நூறு புழுவா? தவளைய தேரன்னு சொல்லுவோம், அது தெரியும். அதே மாதிரிதான் இதுவுமா? இல்ல, நூறு புழு இது ஒரு தாவர ஒட்டுண்ணி. நீளமா நூல் மாதிரி இருக்கும். இது நேரடியா பார்க்க முடியாது. இத பார்க்க நமக்கு மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். என்னடா இது, ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பழசுதான். இந்த வேர் முடிச்சுகள், அதாவது இந்த வேர் வீக்கம்னு சொல்லுவாங்க, இதுக்கு காரணம் இந்த நூறு புழுக்கள் தான். நூறு புழுக்கள் பயிர்களோட வேர் பகுதியில் இருக்கும். இவ பயிரோட வேர்க்குள்ள புகுந்து அவைகளை சாப்பிட தொடங்கும். சாப்பிட்டுக்கிட்டே அது வேரோட செல்களை ஒன்னா சேர்த்துடும். அதனாலதான் வேர்களில் முடிச்சுகள் ஏற்படும். இந்த முடிச்சுகள்னால வேர்கள் பலவீனமாயிடும். அது மட்டும் இல்ல, இந்த நூறு புழு வேர் பகுதியில முட்டையும் போட்டுடும். அதனால இதோட இனப்பெருக்கமும் பெருகும். இந்த முடிச்சுகள் காரணமா செடிக்கு கிடைக்க வேண்டிய போஷாக்கு அப்புறம் தண்ணி பயிர்களுக்கு முழுமையா கிடைக்காம போயிடும். அப்ப பயிர்களோட இலைகள் பழுப்பாகி பயிர்கள் காஞ்சு போயிடுது. ஒரு நிமிஷம். ஆமா, போன வருஷம் நம்ம பயிர்கள்ல இந்த மாதிரி வேர் முடிச்சுகள் தான் இருந்தது. சரிதான், இதுக்கு காரணம் இந்த நூற்புழு தான். நம்ம பயிர்கள் பூராவும் நாசமானது காரணம் இதுதான். பிரச்சனை என்னவோ மண்ணுக்குள்ள தான் இருக்கு. நம்ம என்னடானா போஷாக்கு பற்றாக்குறை இல்ல ஏதோ நோய் இல்ல தண்ணி பற்றாக்குறை பிரச்சனையால இப்படி ஆயிருக்குன்னு நினைச்சுகிட்டு இருக்கோம். இதுங்களுக்கும் நம்ம வயல் மாதிரி அதிக வெப்பநிலை ஈரப்பதம் இருந்தா பிடிக்கும். பசுமை குடில் மல்ச்சிங் பண்ணதுக்கு காரணமே பயிர்கள் செழுமையா இருக்குன்னு தான். ஆனா இங்க விவகாரமே வேறையா இருக்கே. ஒரு நிமிஷம், அப்போ இந்த வருஷமும் அதே அழிவா? கவலைப்படாதீங்க, நூற்புழுவுக்கான வழி இருக்கு. அப்படியா? நூற்புழு கிட்ட இருந்து பாதுகாக்க விவசாயிகள் பாரம்பரிய வழிமுறைகளை கையாள்றாங்க. அது மண் சூரிய மயமாக்கல், பயிர் சுழற்சி, அப்புறம் மண்ணு மாற்றல், அப்படி பல இருக்கு. ஆனா இதனால அதிக பலன் எதுவும் இல்ல. எல்லாத்தையும் விட சிறந்த முறை பூச்சிக்கொல்லி கட்டுப்பாடு, அதாவது நார்புழு கொல்லியின் பயன்பாடு. ஆனா நமக்கு தேவை ஒரு உண்மையான நூற்புழு கொல்லி. உண்மையான நூற்புழி கொல்லியா? இது என்னப்பா புதுசா? அப்பா, நூற்புழுக்கள் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பிளான்ட் பாராசிடிக், அதாவது தாவர ஒட்டுண்ணி நூற்புழு. இத பத்தி தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது நன்மை தரும் நூற்புழு, இதுவும் அந்த வகையை சார்ந்ததுதான். ஆனால் பயிர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தாது. இந்த நூற்புழு பாக்டீரியா, புஞ்சை, புரோட்டோசோபா மற்றும் ஒட்டுண்ணி நூற்புழுக்களை உணவா எடுத்துக்கும். இது கரிம பொருட்களை மக்க செய்யும். போஷாக்கன பொருட்களை மீண்டும் பயன்படுத்த உதவியா இருக்கும். வேர்களுக்கு உதவியா இருக்கும். இது இயற்கையாவே மண்ணை பாதுகாக்கும், அதோட தன்மையும் மேம்படுத்தும். அதனால இது நமக்கு லாபகரமானது. சாதாரண நூற்புழி கொல்லி எல்லா விதமான நூற்புழுக்களையும் அழிச்சிடும். அதனாலதான் நமக்கு தேவை ஒரு உண்மையான நூற்புழி கொல்லி. அது ஒட்டுண்ணி நூற்புழுக்களை அழிச்சு மத்த நல்ல நூற்புழுக்களையும் காப்பாத்தும். அப்படி ஒரு தயாரிப்பு இருக்கா? என்ன இருக்கே, கோட்டேவாவின் செலிப்ரோ. இது ஒட்டுண்ணி நூற்புழுக்களுக்கு எதிராக தேர்ந்தெடுத்து வேலை செய்யும் நூற்புழி கொல்லி. கோட்டேவா கம்பெனியோடதா? அப்ப நல்லாதான் இருக்கும். சரி, செலிப்ரோ எப்படி வேலை செய்யுது? செலிப்ரோ தனிப்பட்ட விதத்துல வேலை செய்யும். ஒட்டுண்ணி நூற்புழுக்களோட தொடர்பு ஏற்பட்ட உடனே அதோட இயக்கம் மற்றும் நோய் தொற்று மேல கட்டுப்பாடு வந்துடும். படிப்படியா எல்லாத்தையும் கொண்டுடும். சூப்பர் தான் போ. அது மட்டும் இல்ல, இது நல்ல நுண்ணுயிருக்கான மண்புழுக்கள், மண் பூச்சிகள், ஸ்பிரிங் டெயில்ஸ், டார்டிகிரேட், புஞ்சை, பாக்டீரியா, அதாவது மண்ணை மேம்படுத்துற இந்த உயிரினங்களை ஒன்னும் பண்ணாது, எந்தவித கெடுதலும் ஏற்படுத்தாது.
அதனாலதான் செலிப்ரோ ஒரு உண்மையான நூற்புழு கொல்லி. கரெக்ட். ஆமா, இது எப்பதான் பயன்படுத்துறது? செலிப்ரோ விதை விதைப்பு இல்ல நாற்று நடவு செய்யும் 24 முதல் 36 மணி நேரத்துக்கு முன்ன பயிரோட வேர் பகுதியை நினைக்கணும். இல்லனா பயிர் முளைச்ச பிறகு செஞ்சா என்ன ஆகும்? அப்பா, இந்த நூற்புழுக்கள் வேருக்குள்ள போயிட்டா நீங்க அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் இதோட பயன்பாட்டை முதல்ல செய்யறது முக்கியமானது. அப்படியா? சரி, இதை பயன்படுத்தும் அளவு என்னன்னு பார்த்து சொல்லு. ஒவ்வொரு பயிருக்கும் 0.1 மில்லி செலிப்ரோவை 200 மில்லி தண்ணியில கலந்து பயன்படுத்தணும். என்னது, இது போதுமா என்ன? ஆமா, கம்மியான அளவிலையும் அதிக திறன் கொண்டது. ஆஹா, சூப்பர். அப்போ இத வேர் நினைக்கவும் சொட்டு நீர் பாசனத்திலையும் ரெண்டு வகையிலும் பயன்படுத்தலாமா? ஆமா, நிச்சயமா. என்னப்பா இது? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நேத்து எங்க சார் நூறுபுழு பத்தி சொன்னப்ப எனக்கு இந்த முடிச்சுகளை பார்த்ததும் நம்ம பிரச்சனை தான் நினைவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்ல ஆய்வு செஞ்சேன். கோட்டையவோட பக்கத்துல எல்லா விவரங்களும் கிடைச்சது. விவசாயிகள் அனுபவங்களையும் கேட்டேன். அப்புறம் அவங்க கால் சென்டர்ல விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, செலிப்ரோ 30க்கு மேலான நாடுகள்ல ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இதோட நன்மைகளை உலக விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகள் ஆமோதிச்சிருக்காங்க. பசுமை குடில், தோட்டக்கலை, பழ உற்பத்தி இங்கே எல்லாம் இது பிரமாதமான விளைவுகளை கொடுத்திருக்கு. கோட்டேவா அக்ரி சயின்ஸ் பல வருஷம் ஆய்வுக்கு பிறகு அவங்க தங்களுடைய தனி உரிமை மூலக்கூறுவை வடிவமைச்சிருக்காங்க. தனிப்பட்ட ரெக்லமல் இது செலிப்ரோவோட செயல்படும் மூலக்கூறுகள் ஆகும். இது தனிமையானது. காரணம், நான் சொன்ன மாதிரி இது வெறும் ஒட்டுண்ணி நூற்பொழுகளை மட்டும் அழிக்கும். அதாவது செலிப்ரோ பயன்படுத்தினா ஒட்டுண்ணி நூற்பொழுகள் மட்டும்தான் அழியும், மற்ற நல்ல நூற்பொழுகள் அப்படியே இருக்கும். அதோட வேர்களுக்கு முழுமையான போஷாக்கு கிடைக்கும், திறன் கிடைக்குது. அதனால நமக்கு கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான பயிர், அருமையான இலைகள், பூக்கள், காய்கள். அதோட விவசாயிகளும் சந்தோஷமான லாபத்தை பெற முடியும். இதனால ஒரு சுழற்சியே முடிஞ்சு போயிடுச்சு பாரு. அப்படின்னா நாளைக்கே ஆர்டர் பண்ணிடுவோம். அந்த ஒட்டுண்ணி நூற்பொழுகளை ஒரேடியா வேரோட பிடுங்கி போட்டுடுவோம். அப்புறம் நாமளும் முதல் தர உற்பத்தி அறுவடையை செய்வோம். ஒரு அறுவடை இல்ல, பல அறுவடை செய்வோம். ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். செலிப்ரோ பயன்படுத்தும் முன்ன நிலத்தை உழுவது ரொம்ப முக்கியம். அப்படி உழுவலைன்னா மருந்து நூற்புழுவு அடைய வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்ப புரிஞ்சுதுப்பா, செலிப்ரோ ஏன் ஒரு உண்மையான நூற்புழி கொல்லின்னு. செலிப்ரோல இருக்க ஒரு மாறுபட்ட மற்றும் புதிய செயல்முறை, அதனால அது அதிக திறன் கொண்டது. அதன் குறைவான பயன்பாட்டில் கிடைக்கும் அதிக செயல்திறன். செலிப்ரோவில் உள்ளது நீண்ட காலத்து கட்டுப்பாட்டு திறன். அதோட செலிப்ரோ வெறும் ஒட்டுண்ணி நூற்பொருட்களை மட்டும்தான் தாக்கும். அதுவும் கரிம முறையில் மண்ணின் திறனை பாதிக்காது. இதனை துளையிட்டு உற்றுதல் மற்றும் சொட்டு நீர் ரெண்டிலும் பயன்படுத்தலாம். அதோட செலிப்ரோ நன்மை செய்யும் பூச்சிகள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு தீங்கு விளைவிக்காது. அப்போ ஒட்டுண்ணி நூற்புழுக்கள் ஒழிந்தது, முதல் தர உற்பத்தி தொடங்குது. இவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்களும் புரிஞ்சுகிட்டு இன்னைக்கு பயன்படுத்த தொடங்குங்க கோட்டேவாவின் செலிப்ரோவை. உங்க பயிர்களின் வேர்களுக்கு சக்தியை கொடுங்க, மண்ணில் இருந்து முழுமையான போஷாக்கு பெறுவதற்காக. கோட்டேவாவின் செலிப்ரோ, மண்ணின் மேம்பாடு நம் பயிர்களுக்கு மேம்பாட்டை தரும். மண்ணை மேம்படுத்தவும் விளைச்சலை மேம்படுத்தவும் கோட்டேவாவின் செலிப்ரோ.